வணக்கம் நேயர்களே, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நரசிம்மர் வழிபாடை பற்றி பார்க்கலாம். நரசிம்மர் வழிபாடு ரொம்ப ஒரு அருமையான ஒரு விஷயம். ஆக்சுவலாக சொல்லப்போனால் எவ்வளோ பெரிய துன்பமான சூழ்நிலைகள்லையும் சரி, ரொம்ப கஷ்டமான நேரங்கள்லையும் சரி, நரசிம்மரை வழிபடும் பொழுது அதுலேருந்து முழுமையாக வெளிவர முடியும். இப்போ சுக்கிர திசைக்கு அருமையான பரிகாரம், சுக்கிர திசையில் உங்களுக்கு தொடர்ந்து முன்னேற்றம் இல்லை, துன்பங்கள் தொடர்ந்து இருக்குன்னா அந்த சுக்கிர திசை வந்து 20 வருஷம், ஒருத்தருக்கு 20 வயசில் ஆரம்பித்தா 40 வயசுல சுக்கிர திசை என்னத்துக்காக இருக்குது? ஸோ சுக்கிர திசையில் நல்ல பலன்கள் நடக்கணும் அப்படின்னா லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு சாலச்சிறந்தது. இதில் குறிப்பாக சொல்லப்போனால் ஒரு ரொம்ப ஒரு டெக்னிக் என்ன அப்படின்னா, பிரதோஷ நேரத்தில் போயிட்டு நரசிம்மரை வழிபடுறது ரொம்ப விசேஷம். அதுவும் பிரதோஷ நேரத்தில் நரசிம்மருக்கு நீங்கள் தாமரைப்பூ மாலை சாற்றினால் பல வருடங்களாக விற்காத சொத்துக்கள் விற்கும். அது மட்டும் இல்லாமல் பல வருடங்களாக திருமணம் நடக்காமல் தள்ளிப்போன திருமணங்கள் நடக்கும். பிரதோஷ நேரத்தில் வந்து நீங்கள் ரொம்ப நாளாக வந்து உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை தீர மாட்டேங்குது அப்படின்னா பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு நேர்மறை பிரார்த்தனைகளாக இருக்க வேண்டும். எனக்கு இது நடக்க வேண்டும் அப்படின்ட்டு, நடக்கக்கூடாதுன்னு வேண்டக்கூடாது, நடக்கணும் அப்படின்னு வேண்டிகிட்டு போயிட்டு இந்த காரியங்கள் நடக்கணும், திருமணம் நடக்கணும், தொழிலில் சிறப்பான எனக்கு முன்னேற்றங்கள் வேணும்னு சொல்லிட்டு பிரதோஷ நேரத்தில் போயிட்டு நரசிம்மரை போய் வழிபட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக மாற்றங்கள் உண்டாகும். நரசிம்மருடைய மூல மந்திரங்கள், நரசிம்மருடைய காயத்ரி மந்திரங்களை யார்ட்டையாவது உபதேசமாக பெற்று பிரதோஷ நேரத்தில், பிரதோஷ நாளில், பிரதோஷ நேரத்தில் வழிபடணும். அது மட்டும் இல்லாமல் நித்திய பிரதோஷம் சொல்லிட்டு தினமும் மாலை நேரத்தில் 4 to 6 மணிக்குள்ளே தினமும் நரசிம்மருடைய மூல மந்திரங்களை, காயத்ரி மந்திரங்களை ஜெபம் பண்ணிங்கன்னால், உங்களுக்கு முக்கியமாக குறிப்பாக காயத்ரி மந்திரத்தை ஜெபம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக வந்து வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் உண்டாகும். ரொம்ப நாளாக ஒரு நோய் இருக்குது, தீரவே இல்லை. பல மருத்துவர்களும் பார்த்துட்டேன் சார், ஆனால் தீர மாட்டேங்குது. நிறையா மருந்துகள் சாப்பிட்டு பார்த்துட்டேன், சித்த வைத்தியம் பார்த்துட்டேன், ஹோமியோபதி பார்த்துட்டேன், அதுக்கப்புறம் வந்து ஆயுர்வேதிக் பார்த்துட்டேன், யுனானி பார்த்துட்டேன், எல்லாம் பார்த்தேன் சார், அப்போ கூட கேட்கவே மாட்டேங்குது, என்னை தொடர்ந்து தொல்லை கொடுக்குது சார் அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து நரசிம்மரை வழிபட்டால் அந்த தொல்லையிலேருந்து முழுமையாக விடுதலை பெற முடியும். அதுவும் குறிப்பாக பிரதோஷ நேரத்தில், நரசிம்மரை பிரதோஷ காலத்தில் நரசிம்மர் வழிபாடு செய்யும் பொழுது, அதுவும் பிரதோஷத்தன்னைக்கு பிரதோஷ நேரத்தில் அந்த 2 நாள் மாதத்தில் வழிபட்டிங்கனாவே போதும், பெரிய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும். 6ஆம் இடம் அதிக பலமடைந்து தொடர்ந்து வாழ்க்கையில் தொல்லைகள் இருந்தால் நீங்கள் நரசிம்மர் வழிபாடு செய்யுங்க, நரசிம்மர் காயத்ரி மந்திரம் ஜபம் பண்ணுங்கள், காயத்ரி மூல மந்திரம் ஜபம் பண்ணுங்கள், முன்னேற்றம் உண்டாகும். நரசிம்மருடைய படம் வீட்டில் வைக்கலாமான்னு தாராளமாக வச்சு கும்பிடலாம், அது எந்த விதமான தவறும் இல்லை. ஒருத்தர் கேட்டார், நரசிம்மருடைய உருவத்தை டாலராக போட்டுக்கலாமா சார், ஏன்னா வந்து உருவம் வந்து ரொம்ப கடுமையாக இருக்கிறதேன்னு. தாராளமாக போட்டுக்கலாம், ஒரு தவறும் இல்லை. நரசிம்மர் வழிபாடு செய்ய செய்ய சுக்கிர திசையில் வரக்கூடிய துன்பங்கள் நீங்கும், ராகு திசையில் வரக்கூடிய துன்பங்கள் நீங்கும். அந்த மாதிரி காலகட்டங்களில் குறிப்பாக பிரதோஷ நேரத்தில் நரசிம்மர் வழிபாடு செய்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தி தரும். நன்றி, வணக்கம். அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம்.